Hi friends, welcome to Mangai Vlog. இன்னைக்கு மாடியில சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை அடுத்தது நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். பட்டை வகைங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரலாம் கலரி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரலாம் கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலரை விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட நான் பிரியாணி மசாலா சேர்த்து அரைச்சிடுவேன், தனியாக போட மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா கலரை விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா 10 நிமிஷம் வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அது அடுப்புன்றதுனால கேஸ்னா வந்து 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு முளை நல்லா சுற்றி கலரி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். டம் போட்டுடலாம். டம் போடுற பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ டம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது பிரியாணி தட்டை திறந்துடலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கலை, எசன்ஸும் சேர்க்கலை. ஹோம்மேட் முறையில் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.